Hi students, welcome to Simple Max. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் 10th மேக்ஸ் பயிற்சி 5.2ல் உள்ள 3வது கணக்கு பார்க்கலாம். கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, கொடுக்கப்பட்ட புள்ளிகளை இணைக்கும் நேர்கோட்டின் சாய்வை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவாமா, ரெண்டு புள்ளிகள் கொடுத்துருக்காங்க. 1.5, √5 மற்றும் ஆதி புள்ளி. ஆதி புள்ளி அப்படின்னா என்ன அப்படின்னா 0.0. ஓகேவாமா, அடுத்து இதுலேயும் ரெண்டு புள்ளிகள் கொடுத்துருக்காங்க, அதை இணைக்கும் நேர்கோட்டின் சாய்வு நம்ம என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். ஓகேவாமா, ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நேர்கோட்டின் சாய்வுக்கான ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணி என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஃபஸ்ட்டு கணக்கில் கொடுத்துருக்கிற புள்ளிகள் எடுத்துருக்கிறேன். ஓகேவாமா, புள்ளிகள் என்னெல்லாம் அப்படின்னா 5, √5 மற்றும் ஆதி புள்ளி. ஓகேவா, ஆதி புள்ளி அப்படின்னா என்ன, 0.0. ஓகேவாமா, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ரெண்டு புள்ளிகளையும் இணைக்கும் நேர்கோட்டின் சாய்வை நம்ம என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். ஓகேவாமா, இப்படி ரெண்டு புள்ளிகள் கொடுத்தாங்க அப்படின்னா சாய்வு கண்டுபிடிக்க ஃபார்முலா, சாய்வு நமக்கு எம். ஓகேவா, ஸோ சாய்வு எம் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன பாருங்கள், y2 − y1 / x2 − x1. ஓகேவாமா, ஃபார்முலா ரொம்ப ஈஸியானது தான். y2 − y1, அதாவது ரெண்டு புள்ளிகள், அப்போ x1 y1, இது வந்து ஃபஸ்ட்டு உள்ளது வந்து நமக்கு x1 y1. ஓகேவா, ரெண்டாவது உள்ளது வந்து x2 y2. ஓகேவா, அப்போ ரெண்டு புள்ளிகள் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு புள்ளிகளை வச்சு நம்ம என்ன செய்யணும், சாய்வு கண்டுபிடிக்கணும். அப்போ y1 y2 x1 x2 தான் நமக்கு வரும். ஓகேவா, ஸோ ஃபார்முலா என்னது, y2 − y1 / x2 − x1. ஓகேவா, இப்போ நம்ம இதில் எல்லாத்தையும் அப்ளை பண்ண போகிறோம். இப்போ y2 என்னது இது, ஓகேவா, 0 − y1 வந்து என்னமா, √5. ஓகேவா, பை x2 என்னது, 0. ஓகேவா, நம்ம அதனால தான் ஃபஸ்ட்டு நம்ம இங்கே எழுதிக்கிறோம், x1 y1 x2 y2. ஓகேவா, அடுத்து மைனஸ் x1 என்னது, 5. ஓகேவாமா, 0லேருந்து நம்ம அந்த எந்த நம்பரை கழித்தாலும் நமக்கு என்னது, அதே நம்பர் தான் கிடைக்கும். 0ங்கும்போது நமக்கு வந்து அதில் வந்து என்ன சில வேல்யூவே இல்லை. ஓகேவா, ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம், இங்கேயும் மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆயிரும், நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா √5/5 கிடைக்கும். ஓகேவாமா, இப்போ நம்ம என்ன செய்யலாம், இந்த 5 வந்து நம்ம 2 ஸ்பிளிட் பண்ணி எழுதலாம். மேலே உள்ள √5 அப்படியே வச்சுக்கிடுங்க, கீழே என்ன வரும் அப்படின்னா இந்த 5 வந்து நம்ம √5 × √5 எழுதலாம். ஓகேவாமா, ஸோ ரெண்டையும் பெருக்கும் போது ரெண்டு தடவை இருக்கிற √5 ஒரு 5 நம்ம முழுசாக என்ன செஞ்சிடும், வெளியில் எடுத்துருவோம். இப்போ நம்ம கேன்சல் பண்ணிடலாம், ஒரு √5 கேன்சல் பண்ணியாச்சு. அப்போ நமக்கு மீதி என்ன இருக்குது, மேலே 1 இருக்குது, கீழே என்ன இருக்குது, √5 இருக்குது. அப்போ அதுதான் நமக்கு என்னது, இந்த புள்ளிகளை இணைக்கும் நேர்கோட்டின் சாய்வு. ஓகேவாமா, சாய்வு எம் வந்து என்ன கிடைக்குது நமக்கு, 1/√5 கிடைக்குது. புரியுதாம்மா, ரெண்டு புள்ளிகள் கொடுத்தா. நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு கணக்கில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா நேர்கோட்டின் கோணம் கொடுத்துருந்தாங்க, அதாவது நம்ம சாய்வு வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா, அடுத்த கணக்கில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா சாய்வு எம் கொடுத்துருந்தாங்க, நம்ம வந்து டேன் தீட்டா, அந்த தீட்டா வந்து நம்ம என்ன செஞ்சோம், கண்டுபிடிச்சோம். இப்போ 3வது ரெண்டு புள்ளிகள் கொடுத்துருக்காங்க, ரெண்டு புள்ளிகள் கொடுத்து சாய்வு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபார்முலா என்னது, y2 − y1 / x2 − x1. ஓகேவா, முதல் கணக்குக்கு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. இனிமேல் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாவது கணக்கு. ஓகேவாமா, செகண்ட் கணக்கு அங்கே என்ன கொடுத்துருக்காங்க, புள்ளிகள் எழுதிக்கலாம். புள்ளிகள் வந்து என்ன அப்படின்னா sin θ − cos θ மற்றும் −sin θ − cos θ. ஓகேவாமா, இப்போ இதில் நமக்கு ஃபஸ்ட்டு உள்ளது வந்து x1, இங்கே y1, அடுத்தால x2, இங்கே y2. ஓகேவா, நம்ம ஃபார்முலாவை எழுதிக்கலாம். ஃபார்முலா நமக்கு என்ன, சாய்வு எம் ஈக்குவல்ட்டு ஃபார்முலா எழுதிக்கிடுங்க, y2 − y1 / x2 − x1. ஓகேவா, இப்போ நம்ம வேல்யூ எல்லாத்தையும் அப்ளை பண்ண போகிறோம். ஈக்குவல் டு y2 வந்து நமக்கு என்னது, cos θ. அப்போ cos θ மைனஸ் y1 வந்து நமக்கு என்னது, −cos θ. அப்போ என்ன வரும், மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆயிருமா, தெரிலன்னா நீங்கள் இன்னொரு தடவை எழுதிக்கலாம். −cos θ / x2 வந்து −sin θ. இது ஃபார்முலாவில் உள்ள −x1 வந்து என்னது, sin θ. ஓகேவாமா, ஸோ sin θ எழுதியாச்சு. அடுத்து ஈக்குவல் டு நம்ம என்ன பண்ண போகிறோம் பாருங்கள், இந்த மைனஸை உள்ளே கொண்டு பெருக்க போகிறோம். ஓகேவாமா, கூட்டம் பெருக்கும்போது மைனஸும் மைனஸும் நமக்கு என்ன கிடச்சிரும், ப்ளஸ்ன்னு வந்துடும். ஸோ cos θ + cos θ, இங்கே மைனஸ் போட்டு ரெண்டுமே ஒரே அடையாளத்தில் இருக்குது, இங்கே ஒரு sin θ, இங்கே ஒரு sin θ. அப்போ என்ன வந்துடும், 2 sin θ கிடச்சிரும். ஓகேவாமா, நெக்ஸ்ட்டு ஈக்குவல் டு 1 cos θ, இங்கே 1 cos θ. அப்போ என்ன வரும், 2 cos θ / −2
சைன் தீட்டா. ஓகேவாம்மா, ரெண்டும் ரெண்டும் கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா, ஆன்சர் மைனஸ் இங்கே காஸ் தீட்டா பை சைன் தீட்டா. காஸ் தீட்டா பை சைன் தீட்டாவோட ஃபார்முலா என்ன அப்படின்னா காட் தீட்டா. ஓகேவாம்மா, ஸோ இதுதான் நமக்கு ஆன்சர். இதுதான் நமக்கு அவங்க கேட்டிருக்கிற எம். ஓகேவா, அதாவது நேர்கோட்டின் ரெண்டு புள்ளிகளை இணைக்கும் நேர்கோட்டின் சாய்வு. எம் ஈக்குவாலிட்டி என்ன வரும், மைனஸ் காட் தீட்டா. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொடுத்துருக்கிற புள்ளிகளை எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எக்ஸ் டூ ஒய் டூன்னு எடுத்து இதான் நம்மளுடைய ஃபார்முலா. என்னது, y2 minus y1 by x2 minus x1. ஓகேவா, இதில் x1 y1 க்குள்ள மதிப்பெல்லாம் நம்ம இதில் அப்ளை பண்ணோம்னா அதுக்கப்புறமா நமக்கு தெரிகிற மாதிரி சுருக்கி என்ன செஞ்சிடணும், ஆன்சர் கொண்டு வந்துடணும். ஓகேவாம்மா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.